படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. பெருமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வளைந்து கொள்ளுமே. இறைவனே இறைவனே, இணை இல்லாதவனே, குறை நிறைந்த என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே, விலை எல்லாவும் கிருபையால் உகந்ததாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை உந்தனுக்கே உடமையாக்கிடுமே. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு தோத்திரம். ஒரு நிமிடம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? நல்ல ஆண்டவரே, நன்றியோடு தோத்திருக்கிறோம். இப்போதும் ஒரு அருமையான பாடலை, தாழ்மையின் பாடலை கேட்க பண்ணினீர். நன்றி ராஜா. உண்மையாகவே ஆண்டவரே, நாங்கள் களிமண். உம்முடைய சமூகத்தில் நாங்கள் களிமண் என்பதை உணர்ந்து உமக்கு முன்பாக எங்களை தாழ்த்துவோம் ராஜா. இந்த நாளின் செய்தியும் கூட நீ ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் முன்னதாகவே கிறிஸ்துவ பிறப்பின் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் உங்களோடு நான் பேசும்படியாக கர்த்தர் கொடுத்த தலைப்பு கர்த்தரின் வல்லமை. இந்த உலகிலே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தேவர்கள் இருக்கலாம். சில பேர் குடும்ப தெய்வங்கள் என்று சொல்கிறார்கள், சில பேர் குல தெய்வங்கள் என்று சொல்கிறார்கள், சில பேர் எங்களுக்கு செல்வத்தை கொடுக்கின்ற தெய்வங்கள் என்று சொல்கிறார்கள். அப்படியாக லட்சக்கணக்கில் தெய்வங்கள் இருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 86:8, கர்த்தாவே தேவர்களுக்குள் உமக்கு நிகர் இல்லை, உம்முடைய கிரியைகளுக்கு ஒப்பும் இல்லை. சங்கீதம் 86:10, கர்த்தராய ஆண்டவரே தேவரே மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்வருமாய் இருக்கிறேன், நீர் ஒருவரே தேவன் என்று சொல். யார் எந்த தேவன்? வேத புத்தகத்தில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஏகோவா என்ற தெய்வம் இருந்தார். யாத்திராகவும் 6:2-3 வசனங்கள் சொல்கிறது, தேவன் மோசேயை நோக்கி, நான் ஏகோவா சர்வமல்லமும் உள்ள தேவன் என்னும் நாமத்தில் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு தரிசனமானேன், ஆனாலும் இன்னும் நான் ஏகோவா என்ற நாமத்தில் அறியப்படவில்லை. எரேமியா தீர்க்கதரிசனம் 16:20-21 வசனங்கள் நாம் பார்க்கிறோம், மனுஷன் தங்களுக்கு தேவர்களை உண்டு பண்ணலாமா? அவர்கள் தேவர்கள் அல்லவே. என்னுடைய கரத்தையும் என்னுடைய பலத்தையும் அவர்களுக்கு நான் தெரிய பண்ணுவேன், என் நாமம் யெகோவா என்ற போது அறிந்து கொள்வார்கள் சொன்னார். சர்வ வல்லமையில் உள்ள தேவன் என்று தேவன் தாமே தன்னை பற்றி சொல்லுகிறார். ஆதியாகமம் 17:1, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், எனக்குன்பா நடந்து கொண்டு உத்தமமாயிரு அப்படின்றார். இந்த சர்வ வல்லவனுடைய கிரியைகள் என்ன? சாதாரணமாக ஒரு மனுஷன் வந்து ஒரு பெரிய விஞ்ஞானி, சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் ஆகிய கோள்களுக்கு இணையாக செயற்கை கோள்களையே உருவாக்குகிறான். அப்படின்னா மனுஷனை உருவாக்கிய தேவன் அவர் எப்படிப்பட்ட காரியங்களை உருவாக்கியிருப்பார்? அதான் ஆதியாகமம் 1:1 சொல்லியிருக்கிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அதே எரேமியா தீர்க்கதரிசனத்தில் 32:17 பார்க்குறோம், ஆ கர்த்தராகிய ஆண்டவரே தேவரே உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட புயத்தினாலும்
வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர், உம்மால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்கிறார். இந்த சர்வ வல்லவருக்கு அதிசயம் என்ற ஒரு நாமம் உண்டு. அவர் வானத்தையும் பூமியையும் படைத்த பிறகு அவர் படைத்த படைப்புகளில் மிகவும் முக்கியமானது மனுஷன். ஆதியாகமம் 2:7 சொல்கிறது, தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள மண்ணினாலே உருவாக்கி மனுஷனை உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசிலே ஊற்றினார், அவன் ஜீவாத்மாவானான்னு சொல். அதற்கு பிறகு ஏதேன் தோட்டத்தில் முதல் மனிதர்கள் ஆதாம் ஏவாள் இருக்காங்க, அவர்கள் பாவம் செய்த பிறகு ஏதேன் தோட்டத்திலிருந்து விரட்டப்படுகிறார்கள். இருந்தாலும் அதற்கு பிறகு ஆண்டவர் உண்மையுள்ள கர்த்தருக்கு பயந்து அவர் கற்பனையை கீழ்ப்படுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் மூலமாக கர்த்தருடைய வல்லமையை அவர் வெளிப்படுத்தி கொண்டிருந்தார். நாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான், அதாவது இந்த இஸ்ரவேல் மக்கள் எகிப்து நாட்டிலே 430 வருஷம் அவர்கள் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவன் அவர்களுடைய கூக்குரலை கேட்டு மோசே என்னும் ஒரு தலைவனை ஏற்படுத்துகிறார். அந்த மோசே பார்வோன் இடத்தில் போராடி எகிப்தில் இருந்து அழைத்து கொண்டு வருகிறான். பார்வோன் அவர்களை விடுவிப்பதாக இல்லை, 10 வாதைகளை கொண்டு கர்த்தர் எகிப்தரை தண்டிக்கிறார். கடைசியாக அவர் எகிப்தில் உள்ள தலையீற்றுகள் தலைப்பிள்ளைகள் யாகும் சாக வேண்டும் என்ற நிலைமையில பார்வோனுடைய பிள்ளையும் இறந்து விடுகிறது. அந்த நிலையில தான் அவன் இஸ்ரவேல் மக்களை மோசேயோடு செல்வதற்கு அனுமதிக்கிறான். ஆனாலும் கூட அவனுடைய இருதய கடினம் திரும்பி கூடவே வரான். வந்து அந்த இடத்துல அவங்க திரும்பி வருகிறத பார்த்த இந்த இஸ்ரவேல் மக்களே பயந்து போயிட்டாங்க. அந்த சமயத்தில் தான் மோசே சொல்றாரு, இன்றைக்கு நீங்க காண்கிற எகிப்தியரையினி காண்பதில்லை என்று சொல்றாரு. அந்த நேரத்தில் ஆண்டவர் சரியான நேரத்தில் மோசையை பார்த்து உன் கையை நீட்டுன்றார். அவன் நீட்டினோடனே ஒரு பெரிய பலத்த கீழ்காற்று வருது. அந்த கீழ்காற்று வந்து அந்த ஜலத்தை இரண்டாக பிரிக்கிறது. அதன் வழியாக மக்கள் வெட்டாந்தரையில் நடந்து போகிறாங்க. வெட்டாந்தரையில் இப்போ நடந்து போனோடனே மறுபடியும் எகிப்திய இராணுவத்தினும் அவருக்கு பின்தொடர்ந்து வராங்க. அந்த சமயத்தில் ஆண்டவர் மறுபடியும் உன் கையை நீட்டு மோசையை சொல்கிறாரு. உடனே மோசே தன்னுடைய கையை நீட்டும் போது அங்கே அந்த பிரிந்து போன ஜலம் ஒன்றாக குவிந்தது. இதில் எகிப்திய இராணுவத்தின் அனைவரும் கடலுக்குள் மூழ்கி இறந்து போகிறார். கடற்கரை ஓரத்தில் அவர்கள் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேல் மக்கள் கண்டார்கள். ஆகவே அந்த இடத்துல அந்த செங்கடலை இரண்டாக பிரித்து தேவன் தம்முடைய வல்லமையை அங்கு வழங்கப்படுகிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1 Samuel 17 நாம் பார்க்கும்போது அங்கு ஒரு சம்பவத்தை பார்க்க, பிலிஸ்தர் என்ற ஒரு நாட்டவர் அடிக்கடி இஸ்ரவேல் மக்களோடு யுத்தம் பண்ணி கொண்டிருந்தார். அந்த மாதிரி சமயத்தில் கோலியாத்தின் ஒரு பெரிய இராணுவ வீரன், அவன் அல்ல ஒரு ராட்சசனை போல காணப்பட்டான். அவன் யுத்தத்திலும் வல்லவன், யுத்தத்தில் அனுபவம் வாய்ந்தவன். அவன் ஒவ்வொரு நாளும் மலையில் நின்று கொண்டு இஸ்ரேல் மக்களை சவால் விட்டான். அந்த மாதிரி சமயத்தில் தான் தாவீதின் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த இளைஞன் தன் யுத்த களத்தில் தன் சகோதரர்களை பார்க்க முடியும் அங்கே வரான். அங்கே வந்தோடனே இதை கேள்விப்பட்ட போது இந்த கோலியாத் இஸ்ரவேலின் தேவனை அவன் நிந்தித்து அவன் பேசினதுனால அவன் சொல்கிறான், நான் வந்து இந்த கோலியாத்து கூட எதிர்த்து நிற்கிறேன்னு சொன்னோன்னே அந்த ராஜா பார்த்தார், இவன் இளைஞனாக இருக்கானே இவனால் எப்படி முடியும், அவனாப்பா அவன் யுத்த வீரன், நீ அவனோடு சண்டை போட ஒன்னாலும் முடியாது சொன்னார். தாவீது ஒரு அறிவுரையத்தை கொடுத்துக்கிறான், உமது அடியானாகிய நான் ஒரு முறை ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் போது ஒரு விசை ஒரு கரடியும் ஒரு விசை ஒரு சிங்கமும் வந்தது, நான் தொடர்ந்து பிடித்து போய் அதை அடித்து கொன்று அதன் வாழை கிழித்து போட்டேன்னு சொன்னான். பாருங்க, அந்த ஒரு அறிமுகம் நன்மையை செய்தது. உடனே கர்த்தர் உன்னோடு இருப்பாராக என்ன ராஜா சொல்றார். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்றான், அவனை பார்த்து நீ வந்து பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் இடத்துல வர, ஆனால் நீ நிந்தித்த இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் நான் வரேன், கர்த்தர் இன்றைக்கு என்ன உன்னை என்னிடத்துல ஒப்பு கொடுப்பார், யுத்தம் கர்த்தருடையது என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லி உடனே பண்ணோம். 5 கூழாங்கல்ல பொறுக்கி அதை அடப்ப பைக்குள்ளே போட்டு அதுலேருந்து அந்த கையை விட்டு அந்த கூழாங்கல்ல எடுத்து கவனில் சுற்றி நேராக கோலியாத்துக்கு எதிராக ஓடி அடித்தான். ஒரு அடி அடித்தான், அந்த கல் சரியாக நேராக கோலியாத்துடைய நெற்றிகிடப்பட்டு உடனே கீழே வந்துடுறான். உடனடியாக தாவீது ஓடி போய் அவனுடைய பட்டயத்தை எடுத்து அவன் தலையை வெட்டி அவனை கொண்டு போடுகிறான். பாருங்க, அந்த இடத்துல கடவுளுடைய வல்லமை அந்த இடத்துல வெளிப்படுகிறது. தாவீதன் மூலமாக அந்த பெரிய காரியத்தை செய்தனால இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய அங்கு
ரட்சிப்பு கிடைக்கிறதே பார்ப்போம். எரேமியா 10 சொல்கிறது, கர்த்தாவே உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது என்று சொல்லு. இந்த கர்த்தருடைய வல்லமை அவருடைய குமாரனாகிய இயேசுவுக்கும் கொடுக்கப்பட்டது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்தில் வந்த இயேசு சுவாமிக்கு அந்த வல்லமை கொடுக்கப்பட்டது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9:6 படிக்கிறோம், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிறகு பார்த்தீங்களா, அந்த இடத்துல வல்லமை உள்ள தேவன் என்று அந்த தீர்க்க வசனத்தில் சொல்லியிருக்கு. அப்புறம் மத்தேயு 1:21 படிக்கிறோம், மரியாள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். அந்த இயேசு என்ற இந்த நாமத்தில் ரட்சண்யம் என்ற வல்லமை அங்கே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இயேசு சுவாமி இந்த உலகத்தில் வரும்போது வியாதியஸ்தர்களே மனதுருகே அவளை தொட்டு குணமாக்கினார். ஒரு முறை ஒரு குஷ்டரோகி அவரிடத்துல வந்து முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே உங்கள் சித்தமான என்னை சுத்தமாக்கவும் மாலை ஆகும்ன்றார். உடனே அவர் மனதுருகி அவனை தொட்டு எனக்கு சுத்தம் உண்டு, நீ சுத்தமாக்கு என்று சொல்கிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க்க இதன சுவிசேஷம் 5:1-12 பார்க்கும்போது அங்கே ஒரு அசுத்தாவியுள்ள ஒரு மனுஷன் ஆண்டவருக்கு எதிராக வரான். அவன் வந்து சங்கிலியினாலும் விலங்கினால கட்டுறாங்க, ஆனாலும் அவனை ஒருவனும் அந்த சங்கிலியினால் கட்ட முடியவில்லை. அந்த சங்கிலியெல்லாம் அடிக்கடி முறித்து போடுவான், அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது இருந்தது. அவன் இயேசுவை தூரத்தில் கண்டுட்டு ஓடி வரான். அவன் ஓடுறதுனா ஓடிட்டு இருப்பான் இல்லை பயந்துக்கிட்டு, ஆனால் ஓடி வரான். ஆண்டவரே எனக்கு உமக்கம் என்ன, நான் என்னை வேதனைப்படுத்தாதேன்னு சொல்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து இவனை விட்டு வெளியே போ அப்படின்றார். உடனடியாக அசுத்தாவி அவனை விட்டு விலகி போய், அப்போ அவனை கேட்குறாரு உன் பேர் என்னன்னு கேட்குறாரு. நாங்கள் அநேகராக இருக்கிறபடியால் என் பெயர் லேகியோன் என்று சொல்கிறான். பாருங்க, சாத்தானுடைய கிரியைகளை இயேசு என்ற நாமத்தில் அங்கே முறித்து அவன் பார்க்கும்போது ஜனங்கள் எல்லாரும் அவன் புதிய வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அடுத்தது மார்க்கெட் அசோசியேஷன் 5:36-46 பார்த்தீங்கன்னா இயேசு சுவாமி ஒரு தடவை படகுல பிரயாணம் பண்ணுறாரு. அப்போ கீழே படகுல தூங்கிட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு பலத்த கீழ்காற்று வந்து அடித்து அலைகள்லாம் படகு மேலே மோதின. உடனே சீஷர்கள்லாம் சொல்கிறாங்க, ஆண்டவரே நாங்களாம் வழிந்துட்டு இருக்கோம், உங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஆண்டவர் எழுந்து இறையாதே அமைதலாயிரு என்று சொல்கிறார். உடனடியாக அங்கே ஒரு அமைதல் ஏற்படுகிறது. அங்கே இயேசு என்ற நாமத்தில் ஒரு வல்லமை வெளிப்படுகிறதை நாம் காண்கின்றோம். இப்படியாக அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யோவான் சுவிசேஷம் 11 பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு சுவாமி பெத்தானியா என்ற கிராமத்தில் லாசர் மறித்த 4 ஆகிய அடக்கம் பண்ணி 4 ஆயிடுச்சு அந்த கிராமத்துக்கு வரார். அங்கு மார்த்தாள் மரியா என்ற அவனுடைய சகோதரிகளும் ஆண்டவரை அறிந்திருந்தார். அவனை உயிரோடு எழுப்புறார். லாசர்வே வெளியே வா, ஒரு வார்த்தை தான் சொல்றார். உடனே அவன் வெளியே வந்தான். கர்த்தருடைய நாமம் அங்கு மகிமைப்பட்டது. ஆகவே இப்படியாக அவருடைய குமாரன்ல கர்த்தருடைய நாமம் வெளிப்பட்டு நன்றியோடு தொகுத்திருக்கிறோம். இந்த நாளிலும் கூட நாம் கர்த்தருடைய வல்லமையை நினைவு கூற ஆண்டவர் கிருபை செய்தார். ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, நீர் நல்லவர், வல்லவர். ஆண்டவரே, நீர் ஒருவரே தேவன் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக நீர் செய்திருப்பா. அக்கா நன்றி ராஜா. இயேசு சுவாமி, நாளிலும் நாங்கள் ஒருமுனப்பட்டவர்களாக உம்மை நோக்கி பார்க்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே, வேலையில்லாமல் ஆண்டவரே படித்து அல்லது படிக்காமல் வேலையில்லாமல் இருக்கிற மனிதர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வானமும் பூமியும் என்னுடையது என்று சொல்லியிருக்கிறேன். உம்முடைய பூமியின் நிறைவிலிருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வியாதியஸ்தருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. முதுகு வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி, காது வலி, கழுத்து வலி என்று சொல்லி பலவிதமான பலகீனங்களில் கஷ்டப்படுகள் மீது இறங்கும் ஆண்டவரே. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக என்ன மனதுருக்கத்துடன் உம்முடைய பிள்ளைகளை தொட்டு குணமாக்கினீரே, அதே மனதுருக்கத்துடன் தொட்டு அவர்களை நீர் குணமாக்க வேண்டும் என்று உம்மிடத்தில் மன்றாடி செபிக்கிற ராஜா. ஆண்டவரே, இது திருமணமாகாதவர்கள், குழந்தை பாக்கியமில்லா, பல வருடங்களாக அதுக்காக கவலைப்பட்டு கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் மீது இறக்கம் பாராட்ட வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு ஏற்ற காலத்தில் நீ நன்மை செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு மன்றாடி செபிக்கிறோம் சுவாமி. இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை காலங்களிலே
உண்மையாகவே உம்முடைய சமாதானம், உம்முடைய பிறப்பின் சந்தோஷம், உம்முடைய பிறப்பின் மகிழ்ச்சி ஆண்டவரே உம்மை விசுவாசிக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்க வேண்டும் என்று மன்றாடி கேட்கிறோம். துதி கன மகிமை உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் ஜீவன் உள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.